வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். நிறைய நண்பர்கள் என்கிட்ட லா காலேஜ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியை பற்றி, லா காலேஜில் ஸ்போர்ட்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. லா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்தி அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கும். லா காலேஜ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, மற்ற காலேஜில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி மட்டும் லா காலேஜில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வாலண்டியரியாக போனால் பிரின்சிபல் வந்துட்டு தடுக்க மாட்டாங்க. அதனால் லா டி காலேஜில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எதனாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா நீங்கள் தான் வாலண்டியரியாக போக வேண்டியது இருக்கும். ஆனால் லா காலேஜில் மற்ற காலேஜ் மாதிரி லா காலேஜில் வந்துட்டு எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பிஏ பிஎல் எல்எல்பி அந்த மாதிரி பண்ணுறீங்க, இல்லை யூஜி முடிச்சுட்டு நீங்கள் எல்எல்பி பிஎல் பண்ணுறீங்க மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் வந்துட்டு யூஜிலையும் ஸ்கூல் டேஸ்லையும் எதனா ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்க. நீங்கள் ஒரு அத்லட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருக்கலாம், இல்லை கிரிக்கெட் பிளேயராக இருக்கலாம், கபடி பிளேயராக இருக்கலாம், வாலிபால் பிளேயராக இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் லெவல், இல்லை ஸ்கூல் லெவல், இன்டர் காம்படிஷன்ஸ், இல்லை டிவிஷன் லெவலில் நீங்கள் வந்துட்டு அவார்டில் வின் பண்ணியிருக்கீங்க, சர்டிஃபிகேட்டில் வச்சிருக்கீங்கன்னா அதை நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லா காலேஜில் விரும்பினீங்கன்னா லா காலேஜ்லேயே வந்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆனால் லா காலேஜில் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபஸர், ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்சார்ஜ்னு சொல்லிட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ப்ரொஃபஸர் வந்துட்டு ஒரு இன்சார்ஜாக வந்துட்டு உங்களுக்கு பிரின்சிபல் வந்துட்டு நாமினேட் பண்ணுவார். ஆனால் அதுக்கு வந்துட்டு நீங்கள் முதல்ல வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணணும். இல்லை நான் வந்துட்டு சிங்கிள் ஸ்போர்ட்ஸ் ஆட போகிறேன், நான் சிங்கிள் பர்சன் ஸ்போர்ட்ஸ் ஆட போகிறேன், டென்னிஸ் இல்லை பாக்ஸிங் அந்த மாதிரி நான் வந்துட்டு சிங்கிள் பர்சன் ஸ்போர்ட்ஸ் ஆட போகிறேன்னா அதுக்கு வந்துட்டு நீங்களே வந்துட்டு நான் இந்த மாதிரி காம்படிஷனில் வந்துட்டு விளையாட போகிறேன், நான் இங்கெல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், அதுக்கு வந்து காலேஜ் மூலியமாக நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு உங்களோட பர்மிஷன் தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் பிரின்சிபல் கிட்ட உங்களோட ப்ரீவியஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்போர்ட்ஸோட ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா பிரின்சிபல் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் மாதிரி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த காலேஜில் இந்த பர்சன் வந்துட்டு எங்கள் காலேஜில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி உங்களோட ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு விளையாட போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க. அது மூலியமாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் லா காலேஜ் மூலியமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது, அத்லெட், பாக்ஸிங் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு விளையாடுறதுக்கு வந்துட்டு காலேஜ் யூஜியில் வந்து பண்ணிட்டு வந்து இருக்காங்க. இதே மாதிரி லா காலேஜில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சாம்பியன்லாம் வந்துட்டு ஆயிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே நிறைய தெரியும் லா காலேஜ் வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி வந்துட்டு லா காலேஜுக்குன்னு வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் வந்துட்டு ஒரு பேர் பெற்ற காலேஜ் எல்லாம் நிறைய இருக்கு. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, எல்லாருக்கும் சென்னை லா காலேஜ் தான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் தான் தெரியணும். ஆனால் சென்னை லா காலேஜ் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்துட்டு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸுக்குன்னா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் லா காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரை தான். மதுரையில் வந்துட்டு வாலிபாலாக இருக்கட்டும், கபடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கேம்ஸுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க எல்லா லா காலேஜுக்கும் கபடி வந்துட்டு ஒரு 30 வருஷமாக வந்துட்டு பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. உள்ள வந்துட்டு கபடி வந்து விளையாடக்கூடாது. ஏன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லா காலேஜில் ஒரு கபடி கேம் விளையாடி ஒரு பிரச்சனையும் ஆனதால அந்த கபடி கேம் வந்துட்டு பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பேனெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணி ஒரு பிளேயரை டீம் வந்து ஃபார்ம் பண்ணி மதுரை டீம் வந்துட்டு லா காலேஜ் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி உள்ள டிவிஷன்ஸ் கேம்லாம் வின் பண்ணி அது மூலியமாக வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நேஷனல் லெவலுக்கும் போயிட்டு நேஷனல் காலேஜ் லெவல் வரைக்கும் போய் ஒரு சாம்பியன்லாம் வந்துட்டு ஆயிருக்காங்க. அந்த சாம்பியன் ஆகிட்டு அந்த கபடி டீம் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாடுக்குள்ளேயே வந்துட்டு யூனிவர்சிட்டி வெறும் மதுரை காலேஜ் மட்டும் இல்லாமல் மற்ற காலேஜ் கோயம்புத்தூர், சென்னை ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கில் இருக்கிற எல்லா காலேஜஸ்க்கும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு காலேஜ்லேருந்து ஒவ்வொரு பர்சனாக வந்துட்டு நாமினேட் பண்ணி தமிழ்நாடு யூனிவர்சிட்டி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அது மூலியமாக நேஷனல் லெவலில் இருக்கிற கேம்ஸ்லாம் வந்துட்டு அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, கப்பெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க, நிறைய சர்டிஃபிகேட்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி மதுரை லா காலேஜ் வந்துட்டு நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி அத்லட்டாக இருக்காங்க, வாலிபால் பிளேயராக இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு மதுரை லா காலேஜ் வந்து விளையாடுறாங்க. ஆனால் சென்னை லா காலேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரிக்கெட்டுக்கும் பேட்மிண்டனுக்கும் வந்துட்டு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி டென்னிஸும் வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க, அத்லெட்டாக வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. இது சென்னை லா காலேஜ். கோயம்புத்தூர் லா காலேஜ்லேயும் வந்துட்டு ஒரு சில கேம்ஸ்லாம் வந்துட்டு அவங்க விளையாடுவாங்க. கிரிக்கெட்டும் வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் கோயம்புத்தூர் லா காலேஜில். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து இருக்கு. இதையும் தாண்டி ஒவ்வொரு காலேஜில் வந்துட்டு ஒவ்வொரு கேம்ஸ்லாம் இருக்கு. அதை பற்றி நான் சொல்லலாம், மன்னிச்சுக்கோங்க, சாரி. ஏன்னா வந்துட்டு எனக்கு சொல்றதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் வந்துட்டு இதுவாக இருக்கும். இது வந்துட்டு வெறும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாக மட்டும் சொல்றதுனால ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துட்டு மற்ற காலேஜை பற்றி நான் வந்து சொல்லலை. ஒரு மெயினான காலேஜை பற்றி தான் வந்து நான் சொல்லியிருக்கேன், வெறும் 3 காலேஜை பற்றி தான் சொல்லியிருக்கேன். இனிமேல் வர காலேஜெல்லாம் வந்துட்டு நான் போடுற ஒவ்வொரு காலேஜும் பற்றி போட முறோம், அதற்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு டைம் ஒதுக்கி அதில் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அந்த காலேஜை பற்றி. இப்போ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த 3 காலேஜை பற்றி தான் நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த 3 காலேஜில் வந்துட்டு என்னென்ன கேம்ஸ்லாம் வந்துட்டு மெயின் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு நான் சொன்னேன். செஸ், இது வந்து இண்டிவிஜுவல் கேம். செஸ் வந்துட்டு நீங்கள் பிளேயராக இருந்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து ஒரு டீம் வந்துட்டு நீங்களே வந்துட்டு ஒரு பார்ட்டிசிபேட் இது பண்ணிக்கலாம். செஸ், பாக்ஸிங் அந்த மாதிரி வந்துட்டு இண்டிவிஜுவலாக இது பண்ணுறது, கேரம் இல்லை அத்லெட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதே டீமாக வந்துட்டு இது பண்ணுறதுனா டீம் வந்துட்டு நீங்கள் தான் ஒரு லீடர்ஷிப்பை எடுத்து நீங்கள் வந்துட்டு ஒரு டீம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும். அந்த
டீமை ஃபார்ம் பண்ணி அந்த டீமுக்கு நீங்களே வந்து ப்ராக்டிஸ்ல கொடுத்துட்டு அந்த டீமை உங்க பிரின்சிபல் கிட்ட ஆத்தரைஸ் பண்ணி அவர் மூலமா நீங்க வந்துட்டு ஈவெண்ட்டை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த ஈவெண்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்கலாம், இன்டர் காலேஜ்ல இருக்கிற ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு வந்துட்டு நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இல்ல சப் டிவிஷன், டிவிஷன், டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் ஸ்டேட், இது மூலமா நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகலாம். ஆனா அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எங்க நடக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காலேஜ்ல நோட்டிபிகேஷன் இது பண்ண மாட்டாங்க, நீங்களே தான் வந்துட்டு தெரிஞ்சு நீங்க வந்து மத்த காலேஜுக்கு டெஃபரன்ஸ்ல இருக்கீங்க இல்ல மத்த ஏதாச்சும் ஒரு கிளப்ல இருக்கீங்கன்னா அங்க வந்துட்டு உங்களுக்கு நோட்டீஸ் வரும், அது மூலமா நீங்க வந்து காலேஜை வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்னொன்னா வந்துட்டு நீங்க காலேஜை வந்துட்டு இது பண்ற மாதிரி தான் இருக்கும். இதான் லா காலேஜோட ஸ்போர்ட்ஸ். இந்திய தாண்டி உங்களுக்கு வேற ஏதாச்சும் தெரிய வேண்டியது இருக்கு, லா காலேஜை பத்தி உங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்கலாம், அதை பத்தி என்கிட்ட டீட்டெயிலா கேளுங்க, கிழக்கு கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. உங்களுக்கு வந்து லா காலேஜை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் போடுறேன். இதையும் தாண்டி வந்துட்டு எனக்கு இன்னும் டைம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியா தான் எனக்கு இருக்கு, ஏன்னா நிறைய நான் வந்துட்டு லீகல் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கிறதால எனக்கு மற்ற காலேஜை பத்தி நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு நான் காலேஜை போடுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து திருநெல்வேலி காலேஜ், சேலம் காலேஜ், செங்கல்பட்டு அதெல்லாம் பத்தி வந்து போடுற மாதிரி இருக்கேன் நான். அதை பத்தி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இந்த மாசத்துக்குள்ள நான் வந்துட்டு அந்த காலேஜை பத்தி நான் வந்து வீடியோ பப்ளிஷ் பண்றேன். நான் யாராச்சும் லா காலேஜ்ல வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவில இருக்கிறாங்க, அவங்க வந்துட்டு படிச்சுட்டு இருக்காங்க, ஆனா வந்துட்டு அவங்க வந்துட்டு எந்த ஸ்போர்ட்ஸ்லயும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணல, இதை வந்துட்டு அவங்களுக்கு வந்து பண்ணுங்க. அவங்க இது மூலியமா வந்துட்டு அவங்க பிரின்சிபல் அப்ரோச் பண்ணி ஒரு ஈவெண்ட் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. லாயிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க லாயிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் இனிமேல் நான் வந்துட்டு லா காலேஜ் சம்பந்தப்பட்ட எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.